நண்பர்களே நம்மளோட சுகன்யா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6th டம் 3 பார்க்க போறோம் ஆல்ரெடி டம் 1 and 2 பார்த்துட்டோம் பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க இந்த டம் 3 ல என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னா ஃபிராக்ஷன் இன்டிஜர் அதுக்கு அப்புறம் வந்து ஏரியா அண்ட் பெரிமீட்டர் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு அதாவது வந்துட்டு ஃபிராக்ஷனா பின்னம் பின்னம் முழுக்கள் அதுக்கு அப்புறம் வந்துட்டு சுற்றளவு அண்ட் பரப்பளவு வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு இன்னைக்கு இதுவரைக்கும் பார்த்த மேக்ஸ் டாபிக்ல ஈஸியான டாபிக் என்ன பின்னம் ஃபிராக்ஷன் ஆல்ரெடி பார்த்தத ஒரு சிம்பிளா பார்க்க போறோம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா மதிய ஒரு சாக்லேட் கட்டியில் 2/5 பங்கு பகுதியை சாப்பிட்டார் நந்தினி அதே போன்ற மற்றொரு சாக்லேட் கட்டியில் 1/3 பங்கை சாப்பிட்டார் இதுல யார் அதிகமான சாக்லேட் பகுதியை சாப்பிட்டிருக்காங்கன்னு கேக்குறாங்க அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2/5 ஒண்ணு கொடுத்துருக்காங்க மதி இவ்வளோ சாக்லேட் சாப்பிட்ருக்கா அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யார் நந்தினிங்கிறது 1/3 பங்கு ஒரு சாக்லேட்டில் 1/3 பங்கு வந்து சாப்பிட்ருக்கா இப்படி ரெண்டு பேர் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துல யார் அதிகமாக சாப்பிட்ருக்காங்கன்னு கேட்டுக்காங்க நமக்கு இவங்க பேரெலாம் தேவையில்லை இந்த ரெண்டு டேட்டா இந்த ரெண்டு டேட்டாவில் யார் அதிகம் அப்படின்னு தான் பார்க்கணும் இப்படி ஒரு ரெண்டு பின்னத்தை கொடுத்து யார் அதிகம்னு பார்க்கணுன்னா என்ன பண்ணுன்னா நமக்கு இந்த பின்னத்தில் கீழே இருக்குல்ல இது வந்துட்டு ஒன்போல மாற்றணும் அதாவது ஒரே நம்பராக மாற்றணும் அப்போ தான் நமக்கு மேலே இருக்க நம்பரை வச்சு இது ரெண்டு கீழே 9 ஆயிடுச்சுன்னா மேலே இருக்கிற நம்பரை வச்சு இது ரெண்டில் எது பெருசு நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும் இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் இந்த ரெண்டு நம்பரையும் 9 மாற்றணுமா அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த 5-3 எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிறதுக்கு 5-3 எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும் இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 5-3 ஒரு கோப்ரேம் நம்பர் அப்போ எல்சிஎம் வந்து அதோட பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும் அப்போ 5-3 எல்சிஎம் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு 15 எல்சிஎம் இப்போ நம்ம இந்த பின்னத்தை கீழே என்னவா மாற்றணும் கீழே 15 மாற்றணும் இது ஆல்ரெடி என்னவா இருக்குது 2/5 இருக்குது நமக்கு என்ன வேணும் கீழே 15 வேணும் ஒரு பின்னத்தை கீழே வந்து பெருக்கும் போது அதே நம்பரை வந்து மேலே பெருக்குனா அது சமமான பின்னம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்மளுக்கு 15 இருக்கா இங்கே நமக்கு 5 இருக்குது எதை பெருக்குனா 15 வரும் 3 பெருக்குனா 15 வருமா ஸோ இங்கே 3 இங்கேயும் 3 பெருக்கணும் இங்கே 15 வந்துருச்சு அப்போ 2, 3, 6 ஏ முடிஞ்சா இப்போ இந்த பின்னத்தை எடுத்துக்கிறோம் இங்கே என்ன இருக்குது 1/3 இருக்குது 1/3 நமக்கு என்ன வேணும் 15 வேணும் கீழே இப்போ இங்கே கீழே வந்து 15 வேணும்னா என்ன பண்ணுவோம் இங்கே ஆல்ரெடி 3 இருக்குது அப்போ 5 பெருக்குவோமா அப்போ மேலே 5 பெருக்குவோம் ஸோ வந்து 5/15 இப்போ நம்மளுக்கு ரெண்டு டேட்டா கிடச்சிருச்சு 1/6/15 கிடச்சிருக்கு இன்னொன்று 5/ இது ஃபஸ்ட்டு டேட்டா இது செகண்ட் டேட்டா 1/6/15 இன்னொரு டேட்டா 5/15 கீழே 9 இருக்குது இப்போ எது அதிகமாக இருக்குது 6/15 தானே அதிகமாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இருக்கவங்க யாரும் மதி தான் என்ன பண்ணுறா அதிகமான சாக்லேட் சாப்பிட்ருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிள் இது தான் என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க அதை ரெண்டே கம்பேர் பண்ணி எது சிறுசு எது பெருசுன்னு கண்டுபிடிச்சி பார்க்குறோம் அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா கீழே வந்து ரெண்டுக்குமே சேமாக மாற்றணும் அதுக்கு தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டே வந்து மாற்றிடுறோம் அப்புறம் கம்பேர் பண்ணுறோம் சரி நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இந்த நம்மளாம் வந்துட்டு திருவிழாலாம் என்ன பண்ணுவோம்னா பாட்டில் சோடா பாட்டிலாம் நிரப்புவோமா அங்கே வந்து ஒரு 3 இந்த மாதிரி வினோதா செந்தமிழ் முகிலரசின்னு சொல்லி ஒரு 3 வந்து போட்டி போடுறாங்க ஒரு பர்டிகுலர் டைம் ஒரு 30 செகண்ட் அந்த மாதிரி டைமில் வந்து போட்டி போடுறாங்க அதில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் அந்த பாட்டிலில் இவ்வளோ பகுதி வந்து ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இருக்க வினோதா என்ன பண்ணியிருக்கா 1/2 போர்ஷன் வந்து ஃபில் பண்ணியிருக்கா அதாவது ஒரு பாட்டிலில் ஹாஃபை ஃபில் பண்ணிட்டா ரெண்டாவது யார் மிகில் அரிசி 1/4 1/4 கால் பங்கு ஃபில் பண்ணியிருக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொருத்தவங்க யார் செந்தமிழ் வந்துட்டு செந்தமிழ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3/4 போர்ஷன் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க இப்போ நம்மளுக்கு 3 டேட்டா இப்போ என்ன இருக்குது 1/2 இருக்குது 3/4 இருக்குது 1/4 இருக்குது இது 3 இது பண்ணியிருக்காங்களா ஒரு பாட்டிலில் யாருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க யார் வந்து அதிகமாக தண்ணி ஃபில் பண்ணியிருக்காங்களோ அவங்கள்ட்ட ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க இல்லை யார் அதிகம் ஃபில் பண்ணியிருக்காங்க 3/4 தானே அதிகமாக ஃபில் பண்ணியிருக்கு ஏன்னா ஒரு பாட்டிலில் முக்கால் பாட்டில் இவங்க அரை பாட்டில் தான் அடுத்து கால் பாட்டில் ஸோ முக்கால் பாட்டில் யார் ஃபில் பண்ணியிருக்கா செந்தமிழ் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸு ரெண்டாவது யாருக்குன்னா ஹாஃப் பாட்டிலே ஃபில் பண்ண வினோதாக்கு தேர்ட் ப்ரைஸ் யாருக்குன்னா கால் பாட்டிலே ஃபில் பண்ண முகிலரசிக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இது பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம் தேர்ட் க்வெஸ்சன் பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் எழுது இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி என்ன கொடுத்தாலும் கம்பேர் பண்ணி எது பெருசு சிறுசு இந்த மாதிரி எது கேட்டாலும் என்ன பண்ணணும்னா
கீழே இருக்கிற சிதை வந்துட்டு ஒன்போல மாற்றிக்கணும், அதாவது பகுதி வந்து ஒன்போல மாற்றிக்கணும். நம்மளுக்கு என்ன இருக்குது, இருபது இருக்குது, நாலு இருக்குது, பன்னெண்டு இருக்குது. எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும், இருபது நாலு பன்னெண்டு. எல்சிஎம் கண்டுபிடிச்சா நாலாக இது பண்ணுவோம்னா ஐநாங்க இருபது, ஒரு நாள் நாங்கள் மூணாங்க பன்னெண்டு. இப்போ இங்கே என்ன இருக்குது, அஞ்சு மூணு இருக்குது, காமனாக இல்லை, சுரண்டே பெருக்கிடுறோம். நாலு இங்கே பெருக்கல், இப்போ நாலஞ்சா இருபது, இருபது இன்ட்டு மூணு என்னது அறுபது. இப்போ எனக்கு எல்சிஎம் அறுபதுன்னு கிடச்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் கீழே அறுபதாக மாற்றுறேன். இங்கே நைன் பை டுவெண்ட்டி இருக்குது. அப்போ எனக்கு இங்கே கீழே அறுபது வேணும்னா என்ன பண்ணும், மூணால் பெருக்கணுமா? ஸோ மூணு டிவைட் பை மூணு ஈக்குவல் டு இருபத்தேழு டிவைட் பை அறுபது. நெக்ஸ்ட்டு த்ரீ பை ஃபோர் இருக்குது, நமக்கு இங்கே என்ன வேணும், அறுபது வேணுமா? இப்போ பதினஞ்சால் தான் பெருக்கணுமா? ஸோ மேலே இங்கேயே பதினஞ்சால் பெருக்கிறேன், முப்பதினஞ்சா நாற்பத்தஞ்சு. சரியா, இப்போ தேர்டு இப்போ இது பண்ணுறேன், ஏழு பை பன்னெண்டு. இங்கே அறுபது இருக்குது, இங்கே அறுபது வந்து பன்னெண்டு வந்து அஞ்சால் பெருக்கினா தானே வரும். ஸோ அஞ்சு பை அஞ்சு, ஏழு அஞ்சா முப்பத்தி அஞ்சு. இப்போ பார்க்குறோம், நமக்கு டிசெண்டிங் ஆர்டர் இறங்கு வரிசைன்னா என்ன பெருசு சிறுசு எழுதணுமா? கீழே ஒன்பது ஆயிடுச்சு. இப்போ எது பெருசாக இருக்குது, நாற்பத்தஞ்சு தானே பெருசாக இருக்குது. அந்த நாற்பத்தஞ்சு எந்த நம்பர், நாற்பத்தஞ்சு இருக்கிறது இந்த நம்பர் தானே, த்ரீ பை ஃபோர் தானே. ஸோ த்ரீ பை ஃபோர் ஃபஸ்ட்டு, அது பெருசு. அதுக்கடுத்து என்னது, முப்பத்தஞ்சு தான் அடுத்து பெருசு. அப்போ ஏழு பை பன்னெண்டு, பேலன்ஸ் இருக்க நைன் பை டுவெண்ட்டி. இதுதான் இதோட இறங்கு வரிசை, இவ்வளோதான் ஆன்சர். என்ன பண்ணுறோம், கீழே இருக்கிறத ஒன்போல மாற்றுறோம். சரியா, இப்போ இனிமேல் இதுக்கப்புறம் நம்ம போடுறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிறத நம்ம வந்து அந்த எல்சிஎம்க்கு மாற்றணும்னா மேலே இருக்க நம்பரை எதை பெருக்குனா வருமோ அதை மேலே மட்டும் பெருக்குவோம். சரியா, சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டு பை மூணையும் மூணு பை மூணு பை அஞ்சையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டு பை மூணு ப்ளஸ் த்ரீ பை ஃபைவ் இருக்கா? ஆட் பண்ணால் என்ன பண்ணணும்னா, நம்ம கீழே வந்து ஒன்போல மாற்றிக்கணும். ஒன்போல மாற்றுறதுக்கு என்ன வழக்கம் போல், எல்சிஎம் தான். மூணு அஞ்சுக்கு எல்சிஎம் வேணால் பதினஞ்சு. இப்போ எனக்கு இங்கே பதினஞ்சு வேணுமா? இங்கே மூணு இருக்குது. அப்போ அஞ்சால் பெருக்குவோமா? அப்போ மேலே அஞ்சால் பெருக்கணும், பத்து, அவ்வளோதான். இங்கே எனக்கு அஞ்சு இருக்குது, பதினஞ்சு வேணுன்னா மூணால் பெருக்குவோம். ஸோ மேலே இருக்கிறது மூணால் பெருக்குன்னா ஒம்பது. இப்போ என்ன கிடச்சிருக்கு, பத்தொம்போது டிவைட் பை பதினஞ்சு, அவ்வளோதான். இதை கூட நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, பத்தொம்பது டிவைட் பை பதினஞ்சு தான் கிடைக்கும். ஸோ நெஸ்எம் பார்த்தோம்னா சுருக்கு சிம்ஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அங்கே என்ன பார்த்தோம், ப்ளஸ் பார்த்தோமா, இங்கே மைனஸு. டேரெக்டாகவே நம்ம போட்டுடலாமா? காமனாக ஃபோரும் டூவும் இருக்குது, காமனாக எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், ஃபோர் தானே வரும். அப்போ இங்கே ஃபோரு, இங்கே ஃபோரே ஆல்ரெடி இருக்கிறதுனால அப்படியே இந்த மூணு அப்படியே எடுத்துக்கிறோம். மைனஸ் இங்கே ரெண்டு இருக்குது, நமக்கு நாலு வேலை என்ன பண்ணுவோம், ரெண்டாலும் மேலே பெருக்குவோமா? ஸோ இங்கே மேலே ரெண்டாவது பெருக்குன்னா இங்கே ரெண்டு, ஆல்ரெடி இங்கே ஒன்று தான் இருக்குது. ஸோ ரெண்டாவது பெருக்கும்போது ரெண்டு வந்துடும். மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று, அப்போ ஒன் பை ஃபோரு. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன, ஒன் பை ஃபோரு. இது இப்படியும் போடலாம், நமக்கு பார்த்தாலே தெரியும், முக்கால்ல முக்காலில் அரையை கழிச்சுட்டு என்ன வரும், கால் தானே வரும், ரைட்டாக போட்டுடலாம். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் செம், ஃபஸ்ட்டு செம்மு. இது டிஃப்ரென்ஸ் தான். ஸோ ஹோம்ஒர்க் சிஸ்டம் பார்க்கலாம். இது பார்த்தோம்னா கன்வெர்ட், இப்போ வந்து இல்லைன்னா இல்லைன்னா இருக்குன்னா தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதான் இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷன், ப்ராப்பர் ஃபங்க்ஷன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இதெல்லாம் இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கன்வெர்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரியணும்ல, இது என்ன இருக்குது, கலப்பு பின்னமாக இருக்குது, இப்படி கலந்து இருக்கனால கலப்பு பின்னம்னு சொல்லி சொல்லுவோம். அதை என்ன சொல்லியிருக்காங்க, தகா பின்னம், இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷனாக வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ அஞ்சு மூணு பை ஏழு இருக்கா? என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு தகா பின்னமாக மாற்றுறதுக்கு இங்கே இருக்கிறத இங்கேயும் பெருக்கணும். நம்மளுக்கு பெருக்க கிடைக்கிற ஆன்சரோட இங்கே கூட்டணும். இதாங்க சிம்பிள். என்ன பண்ணுன்னா, இங்கே கீழே இருக்கிற நம்பர், பகுதியில் இருக்கிற நம்பரை டினாமினேட்டர் இருக்கக்கூடியதை இங்கே இங்கே இருக்கிறதோட பெரு என்ன பண்ணணும், பெருக்கணும். பெருக்கிட்டு கிடைக்கிற ஆன்சரோட இங்கே மேலே கூட்டணும். கூட்டி தான் என்ன பண்ணும், இங்கே போடணும். அப்புறம் கீழே என்ன வரும்னா, இங்கே இருக்க பகுதி அப்படியே வந்துடும், ஏழு. அதாவது என்ன பண்ணுறோம்னா, பகுதியில் இருக்கிறத இங்கே பெருக்கிறோம். அதாவது இது எப்படி எழுதலான்னா, ஏழு இன்ட்டு அஞ்சு ப்ளஸ் மூணு, ஏழு இன்ட்டு அஞ்சு ப்ளஸ் மூணு டிவைட் பை ஏழு, அவ்வளோதான். இப்போ ஏழு அஞ்சா முப்பத்தஞ்சு, முப்பத்தஞ்சு ப்ளஸ் மூணு டிவைட் பை ஏழு, அப்போ என்ன வரும், முப்பத்தி எட்டு டிவைட் பை ஏழுன்னு வந்துடும். இதையே நம்ம இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷன் சொல்கிறோன்னா,
எனக்கு என்ன இருக்கு? இது ப்ராப்பர் ஃபங்க்ஷனா 38 டிவைடட் பை 7 கிடைச்சிருச்சா? தகாபீனமா வந்து நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஏன்னா இது நம்மளால அடி கொடுக்க முடியாதுல. என்ன பண்ணுங்க, இங்க இருக்க கீழ இருக்க பகுதியில் இருக்கத இங்க சைடுல இருக்கதோட பெருக்கிட்டு இங்க மேல இருக்கத ஆட் பண்ணி மேல போட்டுருங்க. டிவைடட் பை கீழ என்ன இருக்குன்னா இங்க இருக்க நம்பர் அப்படியே போடணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து என்ன பண்ணோம், மிக்ஸ் ஃபிராக்ஷன்ல இருந்து இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து ப்ராப்பர் இருக்கக்கூடியதுல இருந்துட்டு என்ன பண்ணுறோம், மிக்ஸ் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இதை எப்படி பண்ணலாம்னா, இப்போ 17 டிவைடட் பை 3 இங்கே கீழே வழக்கமெல்லாம் 3 போட்டுருவோம். இப்போ இந்த 17 இருக்கா, இந்த 17 பக்கத்தில் வந்து எந்த நம்பர் போட்டால் அது வந்து 3 அதாவது என்ன பண்ணுறோன்னா, 17 பக்கத்தில் எந்த நம்பர் வந்து 3 வந்துட்டு பெருக்குனா வரும்னு பார்க்கணும். ஒன்று என்ன பண்ணலான்னா, 17 அடுத்த நம்பர் என்ன இருக்குது, இப்போ 17 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 15 வரும், 18 வரும். ஏன்னா இது ரெண்டுக்கு நடுவில் 3 பெருக்குனா வரக்கூடிய ஆன்சரில் 17 வந்து எது ரெண்டு கல்லில் இருக்கும், 15 18 இடையில தான் வரும். இப்போ நம்ம 15 சூஸ் பண்ணணும், 16 சூஸ் பண்ணுமானா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை கலப்பினமாக மாற்றுறதுக்கு இங்கே இருக்க இதை பெருக்கிட்டு இங்கே இருக்க இதை ஆட் பண்ணுவோமா. அப்போ ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும், 18 சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா 18 17 அதிகமாகிடுச்சு, அப்போ நம்ம இங்கே மைனஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் 18 சூஸ் பண்ணாமல் 15 இங்கே எடுத்துக்கணும். எத்தனை 15 நம்மளுக்கு வந்துட்டு எத்தனை 3 வந்து 15 வரும்னா, 5 3 15. ஸோ 5 3 15 15 முடிஞ்சிருச்சு. இப்போ 17 எனக்கு 15 முடிச்சிருச்சு. இப்போ மிச்சம் எதுன்னு எனக்கு 2 இருக்குது, அந்த 2 தான் வந்து என்ன பண்ணணும், இங்கே போடணும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள். நம்ம ஆல்ரெடி இப்போ நம்மளுக்கு தெரியும். இப்போ என்னென்னா இன்னொரு தடவை தெளிவாக சொல்லிடுறேன். என்னென்னா 17 டிவைடட் பை 3 இருக்கா, இப்போ இந்த 3 பெருக்குன்னா ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் வந்து இங்கே மேலே என்ன நம்பர் இருக்கோ அது பக்கத்தில் இருக்க நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் என்ன வரும், 17 முன்னாடி எது 3 பெருக்குனா வருமோ அது 15 தான் வரும். அது எத்தனை பெருக்குனா வரும், அதாவது 3 எதோட எதை பெருக்குனா வரும்னா 5 பெருக்குனா வரும். ஸோ 5 3 15 அந்த இப்போ 15 நம்மக்கிட்ட வந்துருச்சு. இங்கே என்ன இருக்குது, 17 இருக்குது. இன்னும் என்ன வேணும் நம்மளுக்கு, 2 வேணுமா, அதனால் அந்த 2 இங்கே போட்டு இதோட போய் 3. ஏன்னா நம்ம வந்து இப்படி தானே பண்ணுவோம், லாஸ்ட் என்ன பண்ணுவோம், 5 3 15 + 2 / 3. அப்போது நம்மளுக்கு நார்மலாக அந்த ஃப்ராக்ஷனே வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சா, அதே தான். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, 5 2 / 3. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சரவணா வந்து தந்தை வாங்கிய துணியோட அளவுகள் வந்துட்டு ஒரு 3 அளவுகள் வாங்கியிருக்கான். வாங்கிட்டு அவங்களோட மொத்த டோட்டல் லென்த் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, துணியோட மொத்த நீளம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த 3 டேட்டாவை என்ன பண்ணுவோம், ஆட் தானே பண்ண போகிறோம், அவ்வளோதான். என்ன இருக்குது, 2 3 / 4, 2 1 / 2, 1 1 / 4. என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த பின்னத்தெல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். பின்னத்தை தனியாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி பண்ணணும் தெரியுமா, இந்த கலப்பு பின்னமாக இருக்கா, எதுவும் தகவலாக மாற்றணும். இதை இங்கே பெருக்கி இங்கே ஆட் பண்ணி ஒவ்வொரு நம்பருக்கும் போட்டு கடைசியில் இருக்க எல்சிஎம் கண்டுபிடிச்சி அது பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதனால் என்ன பண்ணலான்னா, ஷார்ட்கட்டை என்ன பண்ணலான்னா, இங்கே இருக்க முழு நம்பர்லாம் ஆட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு முழு நம்பர்லாம் ஆட் பண்ணால் இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 2 இருக்குது, அப்போ 5 வந்துருமா. முழு நம்பர் வந்து என்னோடக்கு 5 வந்துருச்சு. இப்போ வந்துட்டு இங்கே மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பின்னவத்தில் வரதுக்கெலாம் ஆட் பண்ணுங்கள். 5 + 3/4 + 1/2 + 1/4, அவ்வளோதானே. இப்போ நம்மளுக்கு தெரியும் இது என்ன இருக்குது, முக்கால் முக்காலும் காலையும் சேர்த்தா 1 ஆயிருமா, இங்கே 2 சேர்த்தா 1 ஆயிரும். அப்போ 1 + 1/2, இந்த 1ங்கிறது இப்போ முழுசாக மாறிடுச்சு, முழு பின்னமாக மாறிடுச்சுனால இந்த 1 5 கூட்டினா 6. அப்போ எப்படி கிடைக்கும், 6 + 1/2 கிடைக்கும். இது எப்படி எழுதலான்னா, 6 1/2 எழுதலாம். இங்கே எனக்குள்ளே இருக்கிறது அது என்ன சிம்பிள்னா, ப்ளஸ் இருக்க சிம்பிள்னு அர்த்தம். அதனால் இப்படி 6 + 1/2 6 பக்கத்தில் போட்டு அந்த கலப்பினமாக போட்டு 1/2 நம்ம எழுதிக்க முடியும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஷார்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன், இங்கே இருக்க முழு நம்பர்லாம் ஆட் பண்ணி போட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், மின்னத்தெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். மின்னத்தில் ஆட் பண்ணால் எனக்கு 1 + 1/2 வரும். அந்த 1ங்கிறது முழுசாக மாட்டினால அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிடுறேன். 6 + 1/2 வந்துருச்சு. இப்போ அதை வந்து 6 1/2 நான் மாற்றி எழுதிக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தோம்னா, ஒரு நாள் வந்து அம்மா அவங்க அனிதாவோட அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
அஞ்சரை லிட்டர் பால் வந்து வாங்கியிருக்காங்க. அதில் மூணே கால் பால் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பாயசத்துக்காக யூஸ் பண்ணிட்டாங்க. அப்படி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்ககிட்ட மிச்சம் எவ்வளோ பால் இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது இப்படி கொடுத்துருக்காங்களாம், மொத்தம் அஞ்சு லிட்டர் பாலில் மூணேகால் பால் வந்து பாயசத்துக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் எவ்வளோ பால் இருக்கும்னு கேட்டுக்காங்க. அப்போ அது டேட்டா மைனஸ் பண்ணுறது தானே, அதான் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணுறது என்ன பண்ணுறதுங்க, அந்த நம்பர் தனித்தனியாக பிரிச்சதுங்க. இப்போ அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு, மைனஸ் 1/2 மைனஸ் 1/4. அரையில் கால் போச்சுன்னா கால் தானே, அப்போ 2 மைனஸ் 1/4, அவ்வளோதான். 2 - 1/4. இப்போ நம்மளுக்கு இப்படி இருக்கா? இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணலாம், இதை மாற்றலாம். 4 × 2 = 8, 8ல் 1 போச்சுன்னா 7, 7/4. அதாவது நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுவோம்னா இதை வந்து பெருக்குவோம். பெருக்கிட்டு இங்கே இருக்கிறதுக்கு இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணுங்கள். இங்கே எதுவுமே இல்லைனா அது ப்ளஸ்ன்னு அர்த்தம். இங்கே மைனஸ் இருக்கனால டேட்டா மைனஸ் பண்ணி 7/4 போட்டலாம். இது என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்துட்டு இதை எல்சிஎம்லாம் கண்டுக்க தேவையில்லை. ஏன்னா அரையில் வந்து கால் போச்சுன்னா நம்ம கால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ 2 - கால் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து கலப்பின மாதிரி 7/4 வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுனிதா வந்து தன்னோட மூன்று நண்பர்களுக்கு தனித்தனியாக என்ன பண்ணுறான்னா இனிப்பு வளம் ஒவ்வொருத்தருக்குமே வந்து 1/2 கிலோ உணவை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஸ்வீட் வந்து 3 பேருக்கு பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்படி அவக்கு வந்து என்ன விற்பனையாளர்களிடம் 3/4 பங்கு இனிப்பு பொட்டலங்கள் வழங்குமாறு கேட்டால் அவன் வாங்கிய இனிப்போட அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இவங்க ரொம்ப பெருசாக கேட்டுருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவள் என்ன பண்ணியிருக்கா, 3 நண்பர்களுக்கு 1/2 பங்கு இருக்கக்கூடிய ஸ்வீட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறாள். அப்போ வாங்கின மொத்த பங்கு என்ன இருக்கும், 1/4 பங்கு தானே இருக்கும். அதாவது 1/4 கால் 1/2 அரை, அரையோட காலை கூட்டினா 1/3 வந்துருமா. அப்போ 3/4 நம்ம போட்டுடலாம், டேரெக்டாகவே ஆன்சர் போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், 1/4 இது ஒருத்தருக்கு எத்தனை பேருக்கு கொடுக்குறா, 3 பேருக்கு கொடுக்குறாளா, அப்போ 3 போய் டேரெக்டாக மல்டிபிள் பண்ணாலும் 3/4 போட்டுடலாம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது பார்த்தோன்னா ஒருவர் என்ன பண்ணுறாருன்னா 3¼ கிலோகிராம் அரிசியை வந்து 3 பைகளில் வந்து ஈக்குவலாக பிரிக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் பிரித்தா வந்து ஹவு மச் ரைஸ் வந்து டஸ் ஒவ்வொரு பேக்லேயும் நம்ம ஆல்ரெடி பார்த்த போன சம்மில் பார்த்த சக்கரை சம் இந்த மாதிரி தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைஸை வந்து மொத்தம் அவர்கிட்ட எவ்வளோ ரைஸ் இருக்குன்னா 3¼ கிலோ ரைஸ் இருக்குது. அந்த ரைஸில் அந்த 3¼ கிலோ அரிசியை வந்து 3 பேக்கில் பிரிக்கிறா. அப்போனா எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 3 வந்து பெருக்கினா என்ன வரும், 3 × 3/4. இது பெருக்குனா முன்னாங்க 12 பெருக்கிறோம், முன்னாங்க 12 + 3 = 15, 15 / 4. இப்போ 3 பேக்குங்கும் போது 3 டிவைட் பண்ணுவோமா, ஸோ 3 நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ என்ன பண்ணுவோம், 15 / 4 × இப்போ இந்த 3 எங்கே இருக்கும், இந்த 3 வந்து கீழே இருக்குது. இது ஒரு நம்பர் கீழே இருக்குது. அப்போ இங்கே கீழே வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். அங்கே மேலே போகும்போது தலைகளாக மாறுமா, அப்போ 1/3 மாறும். சரியா, இப்போ 1 × 3 = 3, 5 × 3 = 15. இப்போ நமக்கு 15 என்ன கிடச்சிருக்கு, 5/4, அவ்வளோதாங்க. என்ன இருக்குது, அவன் 3¼ கிலோ அரிசியை வந்து 3 பையில் பிரித்து வைக்கணுமா. அப்போ 1 பையில் எவ்வளோ பங்கு இருக்கணும்னா 5/4 கிலோகிராம் அரிசி வந்து இருக்கும் 1 பையில் 1 பேக்கில். 1 பேக்கில் வந்து 5/4 கிலோகிராம் அரிசி வந்து இருக்கும், அவ்வளோதான். என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து கலப்பினமாக இருக்கிற தகப்பினமாக மாற்றிட்டோம். மாற்றிட்டு 3 பேக்குங்கிறதுனால 3 டிவைட் பண்ணுறோம், மாற்றிட்டு அடித்தா அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, இப்போ நெக்ஸ்ட் டைம் போகலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பழச்சாறு கடையில் 1 கிலோகிராம் ஆரஞ்சு பழத்துலேருந்து 1.5 லிட்டர் பழச்சாறு வந்து அதுலேருந்து எடுக்கிறாங்க. அப்படி எடுத்தால் அப்போ 12¼ கிலோகிராம்லேருந்து எவ்வளோ லிட்டர் வந்து ஜூஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இது ரொம்பவே ஈஸி, 1 இவ்வளோனா அப்போ 12 என்ன பண்ணுறோம், அது மல்டிப்ளை பண்ண நமக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்கனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அதை டேரெக்டாக மாற்றிட்டோம்னா 1 × 2 மாற்றினா 2 + 1 = 3, 3/2. 1 kgல எவ்வளோ கிடைக்குது, 3/2 லிட்டர் வந்து நம்மளால் எடுக்க முடியும். அப்போ 12¾ இன்னும் 48 பேருக்குன்னா கூட்டினா 51/4, இது 4 kg. அப்போ இன்ட்டு 3/2 லிட்டர், ஏன்னா 1 kg தான் 3/2. அப்போ இதை பெருக்கெலாம் என்ன வரும்னு பார்க்க போகிறோம்.
இப்போ பார்த்தா என்ன வரும் 52 3 பெருக்கினா 3 153 டிவைடட் பை 8 இப்போ என்ன பண்றோம் நம்ம பெருக்க போறோமா இப்போ பெருக்கினா என்ன வரும் கலப்பு கலப்பு நம்ம மாத்த போறோம் இப்போ பார்த்தா கீழ இங்க 8 தான் வரும் எத்தனை 8 வரும் 19 8 வந்து நமக்கு வருமா 19 8 நம்ம எடுத்தோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 152 கிடைக்கும் 19 8 ஆல பெருக்கினா 152 கிடைக்கும் மிச்ச 1 இருக்கு 1 இருக்கா சோ 1/8 இத கலப்பு பின்னம மாத்தினா நமக்கு எப்படி வரும் 19 1/8 னு வரும் டைரக்ட்டா மல்டிப் பண்ற கான்செப்ட் மாதிரி தான் அப்படி இல்ல எனக்கு இந்த இப்படி போடுறது புரியலனா ஒரு மணக்கணக்கு மாதிரி சொல்றேன் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணலனா 1 கிலோகிராம்ல இருந்து 1.5 லிட்டரா அப்ப அந்த மூல் நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க 12 அப்ப 1 லிட்டர் ஜூஸ் 1 லிட்டர் ஜூஸ் வந்து நீங்க அப்ப 12 இதுக்கு எடுக்கும்போது என்ன வரும் 12 12 லிட்டர் வந்துரும் 12 + 6 லிட்டர் அப்ப 18 லிட்டர் இந்த 12ங்கிறது அந்த 1 க்கு நான் போடுவேன் ஒரு பண்டா 12 போடுவேன் இப்ப இந்த 12 ல பாதி என்ன 6 அது வந்து 6 லிட்டருக்கு எக்ஸா 1 லிட்டரா இருக்கல அப்ப 6 கூட்டிங்க 18 லிட்டர் வெறும் 12 kgனா எனக்கு என்ன வந்துரும்னா 18 லிட்டர் வந்துரும் 18 லிட்டர் நான் அஞ்சு சொல்லிரலாம் ஆனா எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க எக்ஸ்ட்ரா 3/4 கிலோகிராம் கொடுத்துட்டங்களா அது எப்படி போடலனா 1 1/2 லிட்டர்னா அப்ப முக்கா வந்து எவ்வளவு வரும்னு சொல்லி பார்க்கணும் அது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அரை எவ்வளவு வரும் அரைனா வந்து 750 மில்லி லிட்டர் வருமா இப்போ 1 லிட்டர்னா 1500 மில்லி லிட்டரா 1 லிட்டர்னா 1500 மில்லி லிட்டர் சரியா 1500 மில்லி லிட்டர் இது நம்ம இது வந்து ஒரு பங்குக்கு நாம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா 3/4 பங்குக்கு என்னன்னு கண்டுபிடிக்க போறோம் அப்பங்கும்போது இல பாதி என்னவா இருக்கும் 1500 ல பாதி என்னவா இருக்கும் 750 இருக்கும் 750 ml இது வந்து 1/2 லிட்டருக்கு இதுல பாதி என்னவா இருக்கும் 300 மிச்ச 1 214 மிச்ச 1 5 325 ml வந்துட்டு கால் பங்குக்கு இந்த அரையும் காலையும் கூட்டினா நமக்கு என்ன வந்துரும் முக்கால் வந்துரும் 3/4 வந்துரும் அப்ப இந்த 750 லிட்டர் 325 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் 5 12 மிச்ச 1 11 அப்ப 1125 ml 1125 ml சரியா நமக்கு ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 18 லிட்டர்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் இப்ப லிட்டர் மில்லி லிட்டர் மாத்த என்ன வரும் 1800 லிட்டரா 1800 லிட்டர் அதோட இத கூட்டினா 1125 கூட்டினா 19 25 மில்லி லிட்டர் இது நமக்கு ஒரு ஆன்சரா இருக்கலாம் அப்படி இல்ல லிட்டரா மாத்தினா என்ன பண்ணுவோம் 1000 ஆல் டிவைட் பண்ணுமா அப்ப 1.925 லிட்டர் வரும் இப்ப என்ன சொல்லிருக்கேனா ரெண்டு ரெண்டு மெத்தட் சொல்லிருக்கேன் என்ன மெத்தட்னா நார்மலா இது 1 kgக்கு இவ்வளவுனா அப்ப இவ்வளவு 3 kgக்கு இது கலப்பு பின்ல தகா பண்ணுவோம் மாத்திருங்க அதையும் மாத்திருங்க மாத்தி டேட்டா பெருக்குங்க பெருக்கிட்டு வரக்கூடிய ஆன்சர் இப்படியே வச்சுக்கலாம் இல்ல கலப்பு பின்ல மாத்திக்கலாம் இது ஒரு மெத்தட் முடிஞ்சு இன்னொரு மெத்தட் சப்போஸ் எனக்கு வந்து இந்த கலப்பு பின்ல மாத்திர டக்குன் மறல்ல என்னன்னா தப்பு பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு எப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம்னா நம்ம சும்மா மனக்கணக்கில் தான் 1 கேஜிக்கு 1.5 லிட்டர்னா 1.5 லிட்டர்னா என்ன 1500 எம்எல் நம்மளுக்கு தெரியும் இப்போ வெறும் 12 கேஜினா 12 பெருக்க போகிறோமா அப்போ 12 பெருக்க போகிறோம் அந்த 1 வந்து டேட்டா 12 பெருக்கும்போது நம்மளுக்கு 12 வந்துடும் அந்த அரைக்கு 12 பெருக்கும்போது அவள் அந்த 12 பாதி என்ன 6 அப்போ 6 அது ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு 18 கிடச்சிடும் 1.5 லிட்டருக்கு 18 கேஜி மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 18 லிட்டர் ஆன்சர் அவ்வளோதான் ஆனால் எக்ஸ்ட்ரா இங்கே முக்கால் இருக்குல்ல அந்த முக்கால் எவ்வளோன்னு நம்ம பார்க்குறதுக்கு சும்மா பிரிச்சுக்கிறது கற்றுருக்கோம் எம்எலுக்கு மாற்றிட்டோம் 1500 எம்எல்னு பார்த்துட்டோம் அப்போ இதில் பாதி தான் இது 1 லிட்டரு இது ஒரு பங்குனா இதில் பாதி அரை பங்காக இருக்க போகுது அப்புறம் இதுலேயும் பாதி அரையிலையும் பாதி என்னவாக இருக்க போகுது எனக்கு கால் பங்காக இருக்க போகுது இப்போ அரையும் காலையும் கூட்டிட்டால் எனக்கு முக்கால் பங்கு கிடச்சிடும் அப்போ எனக்கு இந்த முக்கால் பங்குக்கு எவ்வளோ வந்து வரும்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது குழப்பிச்சுனா அதை விட்டுருங்க டேட்டா பெருக்கி இதை போட்டுருங்க இது சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போனோம்னா எண்ணெய் தகரப்பெட்டியில் 7.5 லிட்டர் எண்ணெய் இருக்குது அதை என்ன பண்ணுறோம் 2 லிட்டர் அளவுடைய பாட்டிலில் ஊற்றுறோம் அப்படி ஊற்றுனா 7.5 லிட்டர்
எண்ணெயை நிரப்ப எத்தனை பாட்டில் வந்து புட்டிகள் தேவைப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே ஈஸி. அதாவது என்ன பண்ணுறோம், 7.5 லிட்டர் வந்து எங்கிட்ட என்கிட்ட என்ன இருக்குது, எண்ணெய் இருக்குது. ஆனால் என்கிட்ட இருக்கக்கூடிய பாட்டில் வந்து எவ்வளோ இருக்குன்னா வெறும் 2 லிட்டர் தான் அதில் பிடிக்கும். பிடிச்சிச்சுன்னா எனக்கு எவ்வளோ பாட்டில் தேவைப்படும் சொல்லி கேட்குறாங்க. அது எப்படி பண்ணலன்னா, நம்மளுக்கு தெரியும் 2.5 லிட்டரு அப்போ 2500 ml. 2500 ml. இதே வந்துட்டு 2500 ml, 2500 ml, 2500 ml. இப்படி மூணு தடவை கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடச்சிடும், 7.5 லிட்டர், 7500 ml வந்து 7500 ml வந்து கிடச்சிரும். ஸோ வந்துட்டு 2500 என்ன கிடச்சிரும், 7500 கிடச்சிரும். இதான் என்னது, 7.5 லிட்டரு. இப்போ எனக்கு எவ்வளோ பாட்டில் தேவைப்பட்டுச்சிருக்கு, இங்கே ஒரு பாட்டில், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, மொத்தம் 3 பாட்டில் வந்து எனக்கு தேவைப்பட்டிருக்கு, அவ்வளோதான். இதை வந்து டேட்டா வந்து மல்டிபை பண்ணி 14 + 1 15 ÷ 2, இங்கேயே வந்து 5 ÷ 2 போட்டு ரெண்டையும் மல்டிபை பண்ணி போட்டுடலாம். இல்லைன்னா மனக்கணக்கில் என்ன போடலன்னா, 2.5 ரெண்டரையும் கூட்டினா 5 5 ஓட இன்னும் 2.5 கூட்டினா நம்மளுக்கு 7.5. அப்போ இந்த 7.5 என்ன வந்துருச்சு, எத்தனை பாட்டில் தேவைப்படுது, 3 பாட்டில் தேவைப்படுது, அவ்வளோதான். இதே மாதிரி என்ன கொஷின் பார்த்தோம்னா, 6 மீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி வந்து என்ன பண்ணுறோன்னா 1.5 மீட்டராக பிரிக்கிறோம். பிரித்தோம்னா அப்போ எத்தனை கம்பியாக வந்து அதை பிரிக்குவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் செம். இது 2வது செம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3 1/2 3 1/2 கேன் பி ரிட்டன் அஸ் 3 + 1/2 1 கேட்டிருக்காங்க. ஆமாம், எழுதலாம். நானே வந்து ஒரு இடத்துலன்னு சொல்லியிருப்பேன், 3 + 1/2 2னா இங்கே ப்ளஸ் இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். அப்போ 3 1/2 நம்மளால் எழுத முடியும். ஸோ ரெண்டாவது பார்த்தோம்னா, த சம் ஆஃப் எனி 2 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஏ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏதாவது 2 தகப்பெண்களோட கூடுதல் வந்து எப்பவுமே வந்துட்டு தகப்பெண்ணமாக இருக்குமான்னு சொல்லி கேட்டாங்கன்னா இருக்காது, அப்போல்லாம் கிடையாது. இது வந்து ஃபால்ஸ் தான். இப்போ ஏன்னா, இப்போ 1/2 + 1/4 நாட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 3/4 கிடைக்குமா? 1/2 ப்ராப்பர் ஃபங்க்ஷன் தான், 1/4 ப்ராப்பர் ஃபங்க்ஷன் தான். இப்போ நான் ப்ராப்பர் இம்ப்ராப்பர், அதாவது தகப்பின்னு தகப்பின்னு எப்படி சொல்லுவேன்னா, எனக்கு கீழே இருக்க பகுதி வந்து என்ன பண்ணுன்னா, கீழே இருக்க என்னோடய பகுதி வந்து பெருசாக இருக்கும் தகுப்பினத்துக்கு. எனக்கு அதாவது ப்ராப்பர் ஃபங்க்ஷனுக்கு எப்படி இருக்கும்னா, எனக்கு கீழே இருக்கிறது வந்து பெருசாக இருக்கும், மேலே இருக்க அந்த மேலே இருக்க தொகுதி நியூமரேட்டர் வந்து கம்மியாக இருக்கும் வேல்யூ. இங்கே பாருங்கள், 1/4 எடுத்துருமா, இங்கே கீழே நம்மளுக்கு என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது, ஒன்றுங்கிறது கம்மி தானே. அப்போ இதுவும் ப்ராப்பராக இருக்குது, இதுவும் ப்ராப்பராக இருக்குது, இதுவும் ப்ராப்பராக இருக்குது. இது ரெண்டே ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணாலும் என்ன இருக்குது, எனக்கு 3/4 தான் வரும். 3/4 வந்து பெருசு தான். ஸோ இதுவும் என்ன தான் இருக்குது, எனக்கு ப்ராப்பராக தான் இருக்குது. ஸோ வந்து அதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, ஏ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் 13/4 இஸ் 3 1/4ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டு தான். என்ன இதென்னு பெருக்குமா, முன்னாங்க 12 + 1 13 ÷ 4 வந்துருச்சு. ஸோ இது கரெக்டு. இது அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ரெசிபோக்கல் ஆஃப் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஏ ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. இது கேட்டால் 2 தான். இப்போ பார்த்தோம்னா, இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் என்ன வரும், நான் என்ன சொன்ன, கீழே இருக்கிறது வந்து பெருசாக இருக்குன்னு சொன்னேன்னா, இம்ப்ராப்பர். இப்போ இங்கே 3 ÷ 7 இதுதான் என்னதுனா, எனக்கு இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷன், கீழே கம்மியாக இருக்குது, மேலே அதிகமாக இருக்குது. இதோட தலைகீழி எடுப்போமா, ஏன்னா ரெசிப்போக்கள் தானே கேட்டிருக்காங்க. அப்போ தலைகீழி, இதுக்கு ரெசிப்போ தலைகீழி எடுத்தால் 3/7 மாறுமா, 7/3 தலைகீழி எடுத்தால் 3/7 மாறும். இது எனக்கு எப்படி மாறிடுச்சு, ப்ராப்பர் ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு இல்லை, இப்போ கீழே எனக்கு அது என்ன ஆயிடுச்சு, அதிகமாக வந்துருச்சு, மேலே இருக்கிறது கம்மியாயிடுச்சு, இப்போ ப்ராப்பர் ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, த ரெசிபோக்கல் ஆஃப் இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஏ ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ஃப்ராக்ஷன். ஸோ இது கரெக்டு, ட்ரூ. லாஸ்ட் 5th இது பார்த்தோம்னா, 3 1/4 × 3 1/4 இதை வந்துட்டு 9 1/16 வந்து கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டாங்கன்னா தப்பு. ஏன் அப்படின்னா, இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 9 9 பெருக்கி 3 3 பெருக்கி 9 ஆகும், 1/4 1/4 பெருக்கி 1/16 போட்டிருக்காங்க. இது தப்பு. நம்ம ஆனால் அந்த இடத்துல வந்து கூட்டல் சிம்பிள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்க பண்ணது பண்ணியிருக்கலாம், இந்த 3 3 தனியாக கூட்டி 6னும்
1/4 1/4 தனியா கூட்டி 1/2 நம்ம போட்டுக்க முடியும். இந்த இடத்துல ப்ளஸ் இருந்தா, இந்த இடத்துல பெருக்கல் குறி இருந்துச்சுனா டேட்டா நம்பரை நம்பரும் டேட்டா பெருக்க கூடாது. அதே மாதிரி பின்னத்தை பின்னத்தையும் வந்து டேட்டா பெருக்க கூடாது. பெருக்குனா ஆன்சர் தப்பா தான் வரும். என்ன பண்ணுனா இது ஒரு கலப்பு மிக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு ஃபிராக்ஷன் தான் இருக்கா, அதை வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷனாக இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனாக மாற்றிட்டு இப்படி மாற்றலாம். 12 + 1 13/4 13/4 இன்ட்டு 13/4 இதை பெருக்குனா என்ன வரும், 169/16 இது என்னவோ அதான் வந்து நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிலவன் ஒரு மணி நேரத்தில் 4.5 கிலோமீட்டர் நடக்க முடிஞ்சா அவனால் வந்து 3.5 கிலோமீட்டரில் எவ்வளோ தூரம் வந்து கடந்திருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு மணி நேரத்தில் 4.5 கிலோமீட்டரு, அப்போ ஒரு மணி நேரத்தில் 4.5 கிலோமீட்டர்னா 3 மணி நேரத்தில் எவ்வளோ போயிருப்பான், 2 மணி நேரத்தில் 9 கிலோமீட்டர் போயிருப்பானா. 3 மணி நேரத்தில் என்ன பண்ணியிருக்கோம், இன்னும் வந்து 4.5 கூட்டணும், அப்போ 13.5 கிலோமீட்டர் போயிருப்பான். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மணி நேரம் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அந்த அரைக்கு இதில் பாதி என்னன்னு பார்த்து வச்சுக்கணும். 4.5 பாதி என்ன, 2.25 அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா டேட்டா மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 4 × 2 = 4, 8 × 1 = 9/2, 3 × 1/2 = 2, 2 × 6 = 1, 7 × 2 = 2. இது 2 டேட்டா மல்டிப்ளை பண்ணுங்க, 9/2 × 7/2 = 2, 4 × 9 = 63. 63/7 கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணியிருப்பானா, 3.5 மணி நேரத்தில் வந்து அவன் ட்ராவல் பண்ணியிருப்பான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்படி அமைச்சிக்கலாம், 4.5 நீ அமைச்சிக்கோங்க, 4.5 × 3 தடவை கூட்டுங்க, 4.5 × 3 தடவை கூட்டினா நமக்கு என்ன வரும், 13.5 வருமா. 13.5ங்கிறது இந்த 3 மணி நேரம் முடிஞ்சு, 13.5. இப்போ எக்ஸ்ட்ரா 1/2 மணி நேரம் இருக்கா, இது 1க்கு தானே அந்த இது, அப்போ இதில் பாதி என்னன்னு பாருங்கள். இப்போ வந்து இது என்ன, அதுக்கு 2.5 மாதிரி, 2500 மாதிரி, இல்லை பாதி என்ன, 1250 1250 250னா 1/4, அதை என்ன பண்ணுவோம், 1 ஆட் பண்ணுறோம், +1 1/4. இது ஆட் பண்ண என்ன வரும், 14 14/4 2 + 1, இப்போ 14 3/4 வந்துடும். இது ஒரு ஆன்சர். இதே நம்ம மாற்றினாலும் என்ன வரும், ரெண்டு ப்ளஸ் ஒன்று வந்து 3. என்ன பண்ணியிருக்கேன், இந்த 4 ஃபஸ்ட்டு 3க்கு தனியாக கண்டுபிடிச்சிட்டேன். 3க்கு 4 பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், 1 மணி நேரத்துக்கு 4.5, 2 மணி நேரத்துக்கு 9 கிலோமீட்ரு, இன்னொரு 3 மணி நேரத்துக்கு இன்னொரு 4.5 ஆட் ஆகும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 13.5 வந்துடும். 13.5 ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த இது வந்து இது 4500 சாரி 2500 அப்படியே போடணும். இங்கே 2 4500 தானே, நான் இங்கே 2500 போட்டிருக்கேன். 4500 மீட்டர் மாதிரி வரும். இதில் எனக்கு பாதி தான் வேணும். இது டிவைடட் பை 2 போட்டால் உங்களுக்கு என்ன வரும், 2250 250ங்கிறது கால் தானே, இது 2 1/4 250ங்கிறது கால், 2 1/4 இதை போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இங்கே வந்து 14 1 கூட்டினா 15 15 3/4. இதை வந்து தகவினா மாற்றி பாருங்கள், 15 × 60 மிச்சம் 3/4. ஸோ நம்மளுக்கு 2 பதில்படி போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் வருதுல்ல. இது வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லும் போது வந்து பெருசாக தெரியாலும் தெரிஞ்சாலும் மனக்கணக்கில் இது ஈஸியாக போட்டிங்கன்னா நம்மளுக்கு பென் அண்ட் பேப்பரே தேவையில்லை. இது நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 6/7 = a/49, தென் த வேல்யூ ஆஃப் ஏ என்னன்னு கேட்டுக்காங்க. நம்ம ஆல்ரெடி இது மாதிரிலாம் சம் பார்த்துருப்போம். என்ன பண்ணலாம், இங்கே இங்கே அடிக்கலாம், ஆனால் இங்கே கிராஸில் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணுமா. அப்போ 1 7 7 7 = 49. இந்த 7 என்ன பண்ணணும், இங்கே மேலே போய் மல்டி ஆகுமா. அப்போ 6 எத்தனை, 42, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தோன்னா, புகழ் ஹேஸ் பின் கிவன் 4 சாய்ஸ் ஃபார் ஹிஸ் பாக்கெட் மணி
பை ஹிஸ் ஃபாதர் விச் ஆஃப் த சாய்ஸ் ஷுட் ஹி டேக் இன் ஆர்டர் டு கெட் த மேக்ஸிமம் மணி. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த நாலு இது கொடுத்துருக்காங்களா, இந்த நாலில் அவன் எதை சூஸ் பண்ணால் அவனுக்கு அதிகமான காசு கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு அதெல்லாம் இல்லை, இந்த கொடுத்துருக்க நாளில் எது பெருசுன்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இங்கே இருக்க மூணை வச்சு இதை அடிக்க எடுக்கலாமா? ஆஃப்னா என்னென்னா பெருக்கல் நடத்தும். இங்கே இருக்க மூணை கொண்டு இதை போய் அடித்தோம்னா அஞ்சு. இப்போ அஞ்சு ஜீரோ பெருக்குன்னா ரெண்டு இன்ட்டு ஐம்பது நூறு. நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு? நூறு கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தோம்னா இந்த அஞ்சை கொண்டு இங்கே அடிக்கிறோம் முப்பது. மூணு இன்ட்டு முப்பது தொண்ணூறு. இங்கே ஒன் பை அஞ்சு இருக்குது, இதை அடித்தோம்னா முப்பது. இப்போ இங்கே வெறும் முப்பது தான் வந்துருக்கு, இங்கேயும் முப்பது தான் வரும். ஏன்னா இங்கேயும் ஆன்சர்ஸ் ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ, ஏன்னா ஆப்ஷன் ஏ மூலிமா தான் எனக்கு என்ன கிடைக்குது, அதிகமான ரூபா நூறுரூபா கிடைக்குது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, சங்கரி வந்து ரெண்டரை மீட்டர் துணியை முழு பாவாடை தைக்கவும் மற்றும் ஒன்றே முக்கால் மீட்டர் துணியை மேல் சட்டை தைக்கவும் வாங்கினார். அப்போ ஒரு மீட்ரு துணியோட விலை வந்து என்னவா இருக்குன்னா நூற்றி இருபது ரூபா இருக்குது. அப்போனா அவர் வாங்கிய துணியோட மொத்த நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன பண்ணணும், ரெண்டு சட்டை, மே சட்டை கேச்சட்டை ஏதோ ஒன்று. இது ஒரு மீட்டர் துணி வாங்கியிருக்கா, இந்த ஒரு மீட்டர் துணி வாங்கியிருக்கா. ஒரு மீட்டர் துணிக்கு அவள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறான்னா நூற்றி இருபது ரூபா. அப்போ இது ரெண்டு கொடுத்துக்கு ரெண்டு டேட்டாவும் ஆட் பண்ணி அந்த டேட்டாவை என்ன பண்ணணும், அதை நூற்றி இருபதால் மல்டிஃபை பண்ணிட்டால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ பார்த்தோம்னா ரெண்டரை ஒன்றே முக்கவும் ஆட் பண்ண என்ன வரும், ரெண்டே ஒன்றையும் கூட்டினா மூணு, அரை முக்கவும் கூட்டினா ஒன் பை டூ ப்ளஸ் த்ரீ பை ஃபோர் த்ரீ. இதை ஃபோரை காமனாக எடுக்கலாம், இங்கே ரெண்டால் பிறக்கணும். அப்போ ரெண்டு ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு ஃபைவ் பை ஃபோர். இது வந்து மொத்தம் யூஸ் பண்ண மீட்டர், ஒரு மீட்டருக்கு எவ்வளோ நூற்றி இருபதா இன்ட்டு நூற்றி இருபது. இப்போ பார்த்தினா முன்னாங்க பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு கூட்டினா பதினேழு டிவைட் பை ஃபோரு இன்ட்டு நூற்றி இருபது. ஒன்றா நான்கு முன்னாங்க பன்னெண்டு மிச்சம் ஜீரோ. இப்போ ரெண்டே பதினேழு அடிச்சு பண்ணால் மூணு வேலை இருபத்தொன்று மிச்சம் ரெண்டு மூணு ஒன்று அஞ்சு மூணு. மொத்தம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பா, ஐநூற்றி பத்து ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பா. ரெண்டரை ஒன்றே முக்கால் ரெண்டே ஆட் பண்ண என்ன வரும், மூணு, அது ஒரு நாலே கால் வரும். நாலே காலுக்கு நம்ம ஒன் டுவெண்ட்டி கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெயிண்டர் வந்து பெயிண்ட் பண்ணுறாரு எவ்வளவுனா த்ரீ பை எயிட் ஆஃப் த வால். அதாவது டோட்டலாக ஒரு வால் இருந்துச்சுன்னா அந்த வாலில் சம் த்ரீ பை எயிட் பகுதி இருக்குமா, இதுதான் த்ரீ பை எயிட் பகுதிக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறாரு. அப்படி பெயிண்ட் பண்ணுறது என்ன பண்ணியிருக்காருன்னா, விச் ஆஃப் த இஸ் ஒன் தேர்ட் இஸ் பெயிண்டட் இன் எல்லோ கலர். எல்லோ கலரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, மொத்தத்தில் மூணு பை எட்டு பங்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பெயிண்ட் பங்குல ஒன்று பை மூணு பங்கு என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது இவ்வளோ இதை வச்சுக்கிட்டோம்னா இந்த ஒன்று பை மூணு பங்கு மட்டும் எல்லோ கலர், எல்லோ கலர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணால் அப்போ வந்து இந்த எல்லோ கலர் வந்து மொத்த ஃப்ராக்ஷனில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது த்ரீ பை எயிட் ஆஃப் ஒன் பை தேர்ட், இந்த த்ரீ பை எயிட்ல ஆஃப் ஒன் பை த்ரீ என்னது, அதை வந்து எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணுது. அப்போ ரெண்டே மல்டிப்ளை பண்ண என்ன வரும், இந்த ஒரு மூணு இந்த ஒரு மூணு கேன்சல் ஆயிரும், பேலன்ஸ் என்ன இருக்குது, இப்போ ஒன் பை எயிட். ஒன் பை எயிட் ஆஃப் த அந்த எல்லோ கலர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்ட்ரி வாலில் ஒன் பை எயிட் பங்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், த்ரீ பை எயிட் ஆஃப் த வால் தானே கொடுத்துருக்காங்க. ஆஃப்னா என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். இப்போ த்ரீ பை எயிட் இன்ட்டு ஒன் பை த்ரீ வரும். அப்போ வந்து த்ரீ த்ரீ கேன்சல் ஆகும், பேலன்ஸ் வந்து ஒன் பை எயிட் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா இதோட வந்து அந்த ஃப்ராக்ஷன்லாம் முடியுது. இது ரெண்டாவது சாப்டர். இதில் என்னென்னா வந்துட்டு முழுக்கள், முழுக்கள் எல்லாம் இண்டிஜர்ன்னு சொல்லி சொல்லுவோம். அது என்ன பண்ணுவோம்னா முழுக்களை ஜெட்டுங்கிற வார்த்தையால் குறிப்போம். என்ன பண்ணுவோன்னா நம்ம பார்த்தோம் நேச்சுரல் நம்பர்னால் என்ன, நேச்சுரல் நம்பர் பார்த்தோம், ஹோல் நம்பர்னால் பார்த்தோம். இப்போ வந்து முழுக்கள்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஜீரோ இந்த சைடு நெகட்டிவ் சைடு இருக்கும், மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ இப்படி, இங்கே ஒன் இங்கே டூ இங்கே த்ரீ இப்படி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ என்னென்னா இதுதான் முழுக்கள், அதாவது அதுக்கு பாசிட்டிவ் பாட்டும் இருக்கும், இது நெகட்டிவ் பாட்டும் இருக்கும். இது நெகட்டிவ் டேம், இது பாசிட்டிவ் டேம், இல்லை குறையன் முழு எண் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது குறையன்னு இது முழு எண்ணு சொல்லுவாங்க. நமக்கு ஜீரோக்கு அந்த சைடு இருக்கிறதுல என்ன சொல்லுவோன்னா
முழு அது வந்து அதிக ஏன் அந்த மாதிரி சொல்லிடலாம். சொல்லிவிட்டு எந்த வேலையை அதிகமாக இருக்கோ அந்த வேலையை தான் அதிகம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த நெகட்டிவ் சைடில் எந்த வேல்யூ கம்மியாக இருக்கோ அது தான் அதிகம்னு சொல்லுவோம். இப்போ மைனஸ் மூணு பெருசாக மைனஸ் ஒன்று பெருசானா மைனஸ் ஒன்று தான் பெருசு. இந்த நெகட்டிவ் சைடில் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு என்கோட்டை தான் அந்த என்கோடு. ஜீரோ மற்றும் மைனஸ் எட்டோட சசசர் மற்றும் ப்ரீடிசர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது முன்னி மச்சு தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஜீரோ இங்கே இருக்கா, ஜீரோக்கு முன்னி என்னது மைனஸ் ஒன்று. இப்போ ஜீரோன்னு எடுத்துட்டேன்னா சசசர் ப்ரீடிசர்னு எடுத்தோம்னா தொடரி என்னவாக இருக்கும்னா சசசருக்கு ஒன்று ப்ரீடிசருக்கு மைனஸ் ஒன்று. இப்போ எட்டுங்கிற மைனஸ் எட்டு எடுத்துக்கிறேன். மைனஸ் எட்டு இங்கே இங்கே எங்கேயோ இருக்குன்னா மைனஸ் எட்டு இங்கே என்ன இருக்கும் மைனஸ் ஏழு இருக்கும் இங்கே மைனஸ் நைன் இருக்கும். மைனஸ் எட்டுக்கு முன்னி தான் ப்ரீடிசர் தான் என்னது மைனஸ் நைனு. தொடரி மைனஸ் எட்டுக்கு அப்புறம் தொடரி என்ன மைனஸ் செவனு. இதை மாற்றி போட்டக்கூடாது. மைனஸ்னால் என்ன பண்ணுவோம் சக்ஸர் ப்ரீடிசரும் மாற்றி வரும். நம்மளை இங்கெல்லாம் இந்த சைடுலேருந்து எட்டு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, ப்ளஸ் எட்டு கேட்டிருந்தாங்கன்னா இந்த சைடு நம்மளுக்கு நைன் போயிடும், இங்கிட்ட ஏழு இருக்கும். அப்போ நம்ம இதை வண்டி மாற்றி போடுவோம். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா அவ்வளோதான். இப்போ இந்த க்வெஸ்சன் பார்த்தோம்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒவ்வொன்றும் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் டேம்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஒவ்வொன்றும் வந்து மைனஸ் டுவெண்ட்டியை விட பெருசான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம் எல்லாம் பெருசு தான். நான் ஏன் சொல்கிறேன்னா மைனஸ் டுவெண்ட்டி அதாவது நெகட்டிவ் சைடில் எதோட வேலை அதிகமாக இருக்கோ அந்த வழி தான் இருக்குல்ல சின்ன நம்பர். அதுக்கு முன்னாடி இருக்க எல்லாமே இந்த சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் தான். இப்போ இந்த மைனஸ் டுவெண்ட்டிக்கு அப்புறம்தான் அதோட தான் மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் ஆறு மைனஸ் பன்னெண்டு ஜீரோ எல்லாமே அதுக்கு இந்த சைடு தானே இருக்குது. ஸோ வந்துட்டு அது பெருசாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மைனஸ் ஒன்னானது ஜீரோவுக்கு வலதுபுறம் அமையும்னு கேட்டிருக்காங்க. தப்பு. என்ன இருக்கும் இந்த சைடில் இருக்காது, ரைட் சைடு லெஃப்ட் சைடு தானே இருக்கும், லெஃப்ட் சைடு இருக்கும். இப்போ மைனஸ் டென்னு ப்ளஸ் டென் ஆகியவே ஒன்னிலிருந்து சம தொலைவில் உள்ளனு கேட்டிருக்காங்க. இது கரெக்டு. ஏன்னா இங்கே ஜீரோ போட்டோம்னா இங்கே எவ்வளோ ஒரு டேம் இருக்கோ அதே டேம் தான் இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே மைனஸ் டென்னுனா இங்கே ப்ளஸ் டென்னாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எல்லா குறை எண்களும் பூஜ்ஜியத்தை விட பெரியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெரியதானவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆல் நெகட்டிவ் நம்பர் கிரேட்டர் தென் ஜீரோ. தப்பு. ஏன்னா இது தப்பு. ஏன்னா ஜீரோவோட எல்லாமே என்னவாக இருக்குன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்புறம் எல்லா முழு எண்களும் முழுக்களேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஆல் ஹோல் நம்பர் ஆர் இன்டிஜர். ஹோல் நம்பர்னால் என்ன, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அதுதான் ஹோல் நம்பர். எல்லா ஹோல் நம்பருமே இன்டிஜர் தான். ஏன்னா இன்டிஜருங்கிறது நெகட்டிவ் பார்ட்டு இன்க்ளூடாக இருக்குது. ஸோ ஆல் ஹோல் நம்பராக இன்டிஜர், இது கரெக்டு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா பூஜ்ஜியம் அதாவது இந்த லெஃப்ட் சைட் போக போக இந்த மைனஸ் டேம்லாம் விட பூஜ்ஜியம் தான் பெருசு. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க எல்லா குறையன்களும் அதாவது ஆல் நெகட்டிவ் இன்டிஜராக கிரேட்டர் தென் ஜீரோ. ட்ரூ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அவ்வளோதான். இந்த இதில் என்ன பேலன்ஸ் இருக்குன்னா இன்னும் வந்துட்டு அந்த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. அது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.